ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுக்கு அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு ஞானத்தை விசை ஜெபிக்கும் போது கத்தர் அருமையான வசத்தை காண்பித்தார். வாசிக்க உபாகூர் புஸ்தகம் முதலாம 21வது பின் பகுதி, கத்தருனுக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்து கொள். இஸ்ரேல் ஜனங்களே ஒரு தேசத்துக்கு போக போறாங்க, ஆமே ஆயத்தப்படுறாங்க, பயம் கலக்கும் திகில். கர்த்தர் சொல்ற மோசம், நீ போ, ஆண்டவர் சொன்னபடி அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். வசனத்தை எப்படி நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஏற்கனவே சொன்னபடி, கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தபடி, கர்த்தருக்கு தரிசனம் காண்பித்தபடியே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். சுதந்திரித்தல் என்று சொன்னால் சொந்தமாக்கி கொள்ளுதல், உரிமையாக்கி கொள்ளுதல், உடமையாக்கி கொள்ளுதல் என்று பொருள்படும். இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் சொன்னால், இதை நம்புவீர்கள் சொன்னால் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். கர்த்தர் இன்றைக்கே சுதந்திரமாக்க சொந்தமாக்க சில ஆசிரியர் கொடுத்த மகளை அன்பின் பரலோக அருமையான கால சொன்னபடி வசனத்தின்படி இப்பொழுது நிகழ்ச்சி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையை சொன்னபடியே காண்பித்தபடியே அவர் வாழ்க்கையில் ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு உதவி இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமே. கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வாத சுதந்திரம். God bless you. Wow.